செத்தவன் வந்து வீடு வாங்கினப்போ அங்கே அங்கே எங்கள் பி இங்கே இருக்கல அங்கேயே வீடு கே இப்போ பார்க்க போனோம் வேலைக்கு எவ்வளோ வாங்கிருங்க ஐயோப்பா நான் இவ்வளோ ரூபாய்க்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா அவ்வளோ ரூபாய்க்கு எங்கே இருக்கியா ஏன் நீ குறைச்செல்லாம் வாங்கலையா அப்புறம் பார்க்கும்போது அவங்க ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி இன்னொருத்தர் வந்து ஆர்மியில் வேலை பார்க்காரு இவங்க ரெண்டு பேருக்கு நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்னால் என்ன தெரியும் எம்ப்ளாயி எம்ப்ளாயி மாதிரி வேலை பார்த்துட்ருப்பாங்க ஆர்மியில் வேலை பார்த்துரு ஆர்மியில் வேலை பார்த்துருக்காரு கண் எடுத்து சுட தெரியும் பார்கெயின் பண்ண தெரியுமா அந்த நீ அவ்வளோ வாங்கலையா அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க அதுக்கே ரேட் அவ்வளோ ரேட்டு நான் சுத்தனவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது சுதன பேசி அவனை அள வச்சு காராடி காராடி அப்படி பேசி வேலையை முடித்து அப்படி ஃபுல்லாக அவங்ககிட்ட வந்து அதை விட சில லட்சங்கள் குறைச்சி நான் வாங்கினேன் இப்போ கேட்கும்போது தெரியுது அவங்க நம்மளை நம்ம முன்னாடி அவங்களாம் நான் கூட வாங்கியிருக்காங்க நான் இதை எப்படி பண்ணினேன் அப்படின்னா நான் வந்து நெகோசியேஷன் ஸ்கில்ஸு படிச்சிருக்கேன் நெகோசியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது கரெக்டாக அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணேன் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்னால் பார்கெயின் பண்ணி நமக்கு அதை நமக்கு தகுந்தபடி ரேட்டை குறைச்சி கொண்டு வருது அதில் பேசும்போது எப்போவுமே நெகோசியேஷன் பண்ணும்போது எல்லாம் ஃபுல் ட்ரெஸ் போட்டு போவாங்க எனக்கு என் மென்டர் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு ஃபுல் ட்ரெஸ் போட்டு போவான் கடைசியாக பார்கெயின் பண்ணும்போது அவன் என்ன ட்ரெஸ்ஸோடு வெளியே வரானா அதான் நமக்கு மார்ஜின் அல்லது போச்சு அப்படின்னு அப்போ என்ன சொல்லார் எப்போவும் நம்ம வந்து கொஞ்சம் கோட்டை மட்டும் கழுத்திட்டு பார்கெயின் பண்ணிட்டு வந்துடணும் இந்த கோட்டை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு செலவன் பார்கெயின் பண்ண போகிறோம் என்ன பண்ணுவானா எல்லாம் ட்ரெஸ் எடுக்க வச்சுட்டு போவோம் எல்லாம் கழுத்தி கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி வந்துடுவான் ஏத்தளவு உள்ளவங்க எப்படி பார்கெயின் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து விஷயம் நடக்கும் எனக்கு அந்த கோர்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு அதனால் இதெல்லாம் பெய்டு கான்டென்ட்டு இதை யூடியூப்பில் சும்மா கொடுக்கூடாது அப்படின்னு சரி கொடுக்கலாம் இதுக்கப்புறம் உள்ளது வந்து பெய்டு கான்டென்ட் இருக்கும் ஸோ நெகோசியேஷன் எப்படி பண்ணணும்னு படிங்க நெகோசியேஷன் பண்ணுறதுனால பல லட்சங்கள் நமக்கு வந்து சேவ் ஆகும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டிட்டு அப்புறம் நெகோசியேஷன் ஸ்கில் படிச்சுட்டு கெட்டின ஃபீஸு அன்னைக்கே போய் வசூல் சார் இன்றைக்கி 50,000 100,000 லாபம் சார் இவ்வளோ பார்கெயின்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதெல்லாம் ஃப்ரீ வேறு என்ன பண்ண சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு வகையான பார்கெயினிங் உண்டு பார்கெயினில் நிறைய வகை உண்டு ஒரு ஃபுல் டே செஷன் உண்டு பார்கெயினிங் தண்ணி சார் அதில் இன்னொரு செஷன் வந்து என்ன தெரியுமா ஒருத்தன் வந்து ஃபுல் ஒரு ஒரு 10-50 ஐட்டம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வைங்க அந்த 50 ஐட்டம் வாங்கிட்டு போகிறவனை எப்படி பார்கெயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கான மெத்தட் இருக்கு அதை கரெக்டாக நம்ம பார்கெயின் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவு அந்த பார்கெயினிங் வேலை செய்யும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அவன் பார்கெயின் பண்ண மாட்டான் வேண்டானே எவ்வளோ சரி கொடுங்க அப்படின்னு பார்கெயின் பண்ணதை விட்டுட்டு அவ்வளோ ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவான் இதெல்லாம் கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் பணம் கொடுத்து தான் படிக்கணும் பட் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் படிங்க எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எஸ் எல்லாம் தேவைப்படுமா லைஃப்பில் தெரியல இந்த மாதிரி அங்கங்கே 1-2 லட்சம் அப்படி செட் பண்ணிட்டு போகலாம் அண்ட் ஸ்பெஷலி நம்ம எங்கே டீல் பண்ணதோ அதை பொறுத்து நடக்கும் நீங்கள் யாருக்கு டீல் பண்ணீங்க எப்படி இருக்குது தெரியுமா ஒரு ஒரு பெரிய கரெக்டாக ஏன்னா 22 பேர் அடிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்டாக பிளாக் பெல்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கரெக்டாக கடை சாதாரண ஒரு எம்ப்ளாயி சாதாரண ஆளுக்கில் பார்த்தா போட்டு தள்ளி போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்க பாவமாக இருக்கும் அதுமாதிரி அவன்கிட்ட பேசும்போது எனக்கு டைமே கிடைக்கல டைமே கிடைக்கல காலையில் நைட் வரைக்கும் வேலை வேலை சாகுது நைட் ஷிஃப்ட் அந்த ஷிஃப்ட்டு அதில் காலம் உள்ள ஓடி போச்சு அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு டைம் இல்லை பணம் இல்லை நெகோசியேஷன் பண்ணதுக்கு திறமை இல்லை அப்புறம் எப்படி பேசுகிறோன்னு தெரியல கொஞ்சம் நேரம் பேசும்போது அப்போ சாமி இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு கிளம்புற மாதிரி பக்க 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 போகணும்னு சொன்னதே திரும்ப புழுப்புள்ள வந்து அந்த பக்கமும் இல்லை டைம் ஃப்ரீடம் மணி ஃப்ரீடம் இதெல்லாம் இல்லை பார்க்கும்போது பாவமாக இருக்குது எவ்வளோ மக்கள் இப்படிலாம் படித்து கொடுக்க ஆட்கள்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையை செம்மையாக வாழலாம் ஹெல்த்து வெல்த்து ரிலேஷன்ஷிப்பு ஹாப்பினஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு வாழ முடியும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் போகமா இருக்கு இப்போ வந்து ஊருக்கு போயிருந்தப்போ ஆண்டனி வந்து போயிருந்த அந்த வேலை கேட்கும்போது நெகோசியேஷன் பண்ணாங்க இது சார் வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்லேயே இருக்கட்டும் ஒரு ஒரு தடவை ட்ரைனிங்லேயும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வாங்கணும் இந்த மாதிரி செய்யணும் அதே மாதிரி இங்கே லோக்கலில் கடைகளுக்கு போகும்போதுமே சார் வந்து சொல்லி அனுப்பிடுவாங்க இவ்வளவு கேட்டிங்களா இவ்வளோ கேட்டிங்களா ஒரே தடவை கொடுத்துட்டு வந்துட்டிங்களா அந்த மாதிரி கேட்பாங்க இதெல்லாம் வந்து அடிக்கடி படித்ததுனால அங்கே வந்து ஊருக்கு போயிருந்தப்போ போய் வாங்கினப்போ சொந்தக்காரங்க கேட்குறாங்க ஏன் அவங்க கூட போய் சண்டை போடுற நீ வா கம்முனு வா கேட்குற காசை கொடுத்துட்டு வா கேட்குற காசை கொடுத்துருவாங்க இருந்தால் நான் பேசுகிறவங்களே பேசுகிறவங்களும் சண்டை போடுறேன் நான் நார்மலாக தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியவே இல்லை அந்த நாலேஜ் இல்லை அந்த நெகோசியேஷன்ற நாலேஜே என்னன்றதே தெரியாததுனால
அந்த விஷயங்கள் புரியவும் இல்லை. அந்த மாதிரி பார்க்குறேன். அதே மாதிரி சார் ஃபஸ்ட்டில் நான் பார்க்குறப்போ இங்கே மும்பை வந்த புதுசில் இது மாதிரி நெகசியேஷன் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது இது இவ்வளோ இது இவ்வளோ அப்படி சொல்லி, இது ஏன் இது இவ்வளோ அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒன்றுமே இல்லை, இதுக்கு போய் இவ்வளோ ரேட்டு விற்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். அப்போ வந்து ஏன் சார் இப்படி சொல்கிறாங்க, அது ரேட்டு காசு இருக்குன்னு தானே, அவன் பாவந்தானே, அவனுக்கு கேட்குற காசு கொடுத்துட்டு வேண்டியதுன்னு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் படிக்க படிக்க தான் புரிஞ்சிச்சு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இது இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது தெரிய வரும், இது பண்ணாதான் அப்படி வரும் அப்படின்னு. நடந்திருக்கும் நம்ம யூஸ் பண்ணி என்னமாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க 2000 ரூபா சொன்னாங்க. அவங்களை பிடிச்சி 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 பேசி அதுக்கப்புறம் சரி 1000 ரூபா தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் பேசிட்டு இருந்தேன், நான் இன்னும் பேசினேன் அப்படின்னா 1000 ரூபாயிலையும் அவங்க இது பண்ணிடுவாங்க, குறைச்சிட்டு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒருத்தர் எடுத்து 1000 ரூபா கொடுத்து, ஐயோ போச்சே நம்ம நெகோசியேஷன்கெல்லாம் பாதையில கட் பண்ணி விட்டுட்டாரே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். இவங்க என்ன இப்படி சின்னதனமாக போராடிட்டு இருக்காங்க, நாங்கள் போராடிட்டு இல்லை சார், சொல்லி கொடுத்து தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்ளை பண்ணலாம் அவரை எங்களை இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வாங்கிட்டு. ரெண்டாவது வந்து இது எல்லாரும் சண்டை அப்படின்னு நினைப்பாங்க, சண்டையே கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யார் கூட பார்கெயின் பண்ணுறீங்களோ அவங்களும் நீங்களும் பயங்கர ஒரு க்ளோஸ் ஆயிடுவீங்க. இது எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க, லைட்டில் இருக்கிற இல்லைனா அங்கே மாற்றுங்க. நிறைய வந்து அந்த பார்கெயின் பண்ணுறவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அவன் வாங்கிட்டு சொன்ன திட்ட கொடுத்துட்டு போகிறவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான். ஆனால் விலையை குறைச்சி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி குறைச்சி வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் பேசி ஏன் அவ்வளோ ரேட் என்னன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகி அப்புறம் வாங்கினே பரவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஆயிடுவாங்க. இது மக்களுக்கு தெரியாது, இது சண்டை கிடையாது, இது ஒரு உறவு வளர்க்குறது. முன்னாடி இருக்கா வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வந்தாங்க, எனக்கு சேம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் அது எங்கேனாலும் அது அந்த அந்த குறைச்சி என்னென்னா ஒரு உறவை டெவலப் பண்ணும் இந்த பார்கெனிங். ரெண்டாவது வந்து அது உண்மையான ரேட்டா மற்றவங்க எதுக்கும் கரெக்டாக அது எல்லாம் கிளறி பார்த்து கிண்டி பார்த்து அந்த விஷயம் வந்து பண்ணதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். அந்த சர்வீஸ் பண்ண இப்போ ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டை வண்டியை கொடுத்துட்டு ஆ சர்வீஸ் பண்ணி கொடுத்தா வண்டி போய் ஒரு பெரிய துளி பில்லு கொடுத்து எல்லாம் இவ்வளோ பில்லு போட்டிருக்கே அப்படின்னா நமக்கு ஒன்றும் பெரிய பில்லு கிடையாது. ஆனால் ஆ என்ன இவ்வளோ பெரிய பில்லு அப்படின்னு கொஞ்சம் கண்டு இல்லை அப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணி ஆட இதைத்தான் அப்படி பண்ணிடலாம், இல்லை இல்லை இது இப்படி இது அப்படி ஏய் என்னப்பா அவள் என்ன சொன்ன கேட்க வேண்டாமா நீ இவ்வளோ பில்லு வச்சிருக்க அப்படின்னு, சரி இவ்வளோ கொடுங்க சரி எவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பில்லை குறைச்சினான். குறைச்சிட்டு அதை பற்றி பேசிட்டு இருந்தான், எவ்வளோ டீட்டெயிலாக எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ குவாலிட்டியாக என்னென்ன வேலை எப்படி பண்ணியிருக்கான் அது எது இதெல்லாம் அவன் பைசா வாங்கவே இல்லை ஒரு நல்ல பாசத்துக்காக அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இது அந்த கிண்டு கிண்டலானா தெரிஞ்சிருக்காது. உடனே அவனுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தேன், ஐயோ அந்த பைசா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு திரும்ப கொடுத்தான். அவன் போட்ட பைசாவை நான் குறைச்சி பேசிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீங்கள் வச்சேன் கண்டிப்பாக வச்சுக்கோங்க சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போனாங்களே என்னென்னு தெரியல. அந்த மாதிரி பார்கெயின் பண்ணி நம்ம பணம் கொடுத்தா வாங்காமல் அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு உறவை வந்து இதில் டெவலப் பண்ணுவோம்.